அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதத்தின் சிறப்புகளை பார்ப்போமா? ஆடி மாதம் என்றாலே அம்பிகையின் மாதம். அந்த அம்பிகை ஜோதி பிழம்பாக நமக்கு காட்சி அளிக்கிறாள். அந்த ஆடி மாதத்தில் நாம் முதல் நாள் கார்த்திகை நட்சத்திரம் அன்று நாம் என்னென்ன வழிபாடு முறைகளை செய்தால் அது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் தெரியுமா? அம்பிகையின் விருப்பமான குமாரன் முருகபெருமான், பார்வதி பிரிய நந்தநாய நமகா. பார்வதியின் மிகவும் பாசத்திற்கினிய குமாரன் அந்த செந்திலாண்டவன். அவன் எப்படி இருக்கிறான் என்றால் அழகுடைய மூர்த்தியாக இருக்கிறான். அந்த ஒளியானது இன்பமயமானது போல் இருப்பது போல் அந்த முருகபெருமானை ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அன்று வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது? அதுவும் 12 மாதங்களிலும் கிருத்திகை வருகிறது, ஆனால் ஆடி மாதத்தில் வருகின்ற கிருத்திகைக்கு மிகவும் சிறப்பு. எப்படி சொல்லுகிறேன் என்றால், ஒரு குழந்தைக்கு, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்த மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அது செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். செவ்வாய் தோஷம் என்றால் பயப்பட தேவையில்லை. அது செவ்வாய் என்பது இரத்தத்தின் அதிபதி. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த செவ்வாய் அதிகம் ஆதிக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் சொந்தத்தில் திருமணம் செய்து கொண்டால் சில ஊனமான குழந்தைகள் பிறக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அதை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷ பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வது உத்தமம். ஆனால் சார், நாங்கள் கிருத்திகை இந்த நட்சத்திரத்தில் முருகபெருமானை எப்படி வழிபடுவது, விரத முறை சொல்லுங்கள்னா, கிருத்திகைக்கு முன்றே பரணி அன்றே இரவு உணவு எடுத்துக்கக்கூடாது விரதம் இருப்பவர்கள். அதுக்காக சார் பட்டினியாக கிடக்கணும், எங்களால் முடியாதுன்னா பால் பழம் எடுத்துக்கலாம். முடியாதவர்கள் பால் பழம் எடுத்துக்கொள்ளலாம். முடிந்தவர்கள் பரணி அன்றே இன்றைக்கே நீங்கள் அந்த இரவு உணவு எடுத்துக்கொள்ளாமல் காலையில் குளித்து முடித்துவிட்டு கிருத்திகை நட்சத்திரத்தின் அன்று செவ்வரளி பூக்களால் இந்த கொரோனா காலத்தில் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே முருகபெருமான் படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு முழுக்க முழுக்க உபவாசம் இருக்க வேண்டும். முடியாதவர்கள் பால் பழம் எடுத்துக்கொள்ளலாம். தீபம் ஏற்றி நெய் தீபம்தான் ஏற்ற வேண்டும். அற்புதமான பதிகங்கள் இருக்கின்றன. கந்த சோஸ்திரம், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், குமாரஸ்துவம், பகை கடிதல் ஸ்தோத்திரம் அல்லது திருப்புகழ், இதில் ஏதாவது ஒன்றை படிக்க வேண்டும். உள்ள முருகி படிக்கணும் சார். அதில் எப்படி சார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செவ்வரளி பூக்களால் பூஜை பண்ணணும், உபவாசம் இருக்கணும், ஏதாவது ஒரு பதிகத்தை படிக்கணும். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நெய்வேத்தியம் பண்ணணும். முடிந்தால் சக்கரை பொங்கல் செய்யுங்க. இல்லைன்னா சார் முடியல அப்படின்னும் போது வாழைப்பழம், ஒரு பூவு, ஒரு டம்ளர் பால், அதை வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு விரதத்தை முடிக்கிற பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக திருமண தடையானது விலகி விரைவில் கூடிய விவாகம் நடைபெறும். வேற என்னென்னலாம் இந்த விரதத்தில் நமக்கு கிடைக்கும்னா, தலைமை பண்பு நமக்கு கிடைக்கும். கருணையே உருவாகி நின்ற அந்த முருகபெருமான் நாம் விரதம் இருக்கிற பொழுது என்ன செய்வான்னு சொன்னால், 12 கரங்களால் நாம் எதை நினைக்கிறோமோ அதை அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு முருகபெருமான் தயார் நிலையில் இருக்கிறார். நான் பதிகம் சொன்னேன் அல்லவா, திருப்புகழ் பதிகம். திருமணம் ஆவதற்கு ஒரு பாடல் உண்டு. விரல் மாற அணைந்து மார்வாளி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த திருப்புகழை பாராயணம் செய்தால் நிச்சயமாக திருமணம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி விரைவில் நடந்தேறிவிடும்.
திருத்தணியில் மிகவும் இந்த ஆடி கிருத்திகர் மிகவும் ஃபேமஸ். இந்த கொரோனா காலத்தில் நம்மளால் போக முடியாது, ஆனால் திருத்தணி முருகனே நம் வீட்டில் இருப்பதாக நினைத்து கொண்டு அந்த விரதத்தை கடைபிடித்து முடிப்பவர்களுக்கு முருகப்பெருமான் எல்லாம் வல்ல சௌக்கியங்களையும் அருள்வார் என்பது ஐதீகம். ஓம் சரவணபவ. வணக்கம். அம்பிகையின் மாதம், அந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பிகைக்கு கூழ்வார்த்தல் நடக்கும். இரவு நேரம் கும்பம் நடக்கும். அந்த அம்பிகைக்கு பிடித்த குமாரனை வணங்கினால் என்ன நடக்கும்? திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வரன்கள் வந்து வந்து தட்டி போகிற அந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த முத்துக்குமாரனை முருகனை வழிபட்டால், அவனுடைய திருப்புகழை பாடினால், விரதம் இருந்தால், அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் அன்று திருமண தடை விலகும். அது எப்படி விரதம் இருக்க வேண்டும்? வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்று சொன்னேன் அல்லவா, நிறைய கேள்விகள் இருக்கும், அதற்கும் பதில் சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த மாதம் பீடை மாதம் என்றெல்லாம் சொல்கிறார்கள், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு நல்ல மாதம். தேவர்களுக்கு பகல் இரவு என்று கணக்கு உண்டு. உத்தராயணம் தக்ஷிணாயணம் என்று சொல்வார்கள். மாலை நேரத்தில் துவங்குகிறது இந்த ஆடி மாதம். கிருத்திகை நட்சத்திரம் தேவர்கள் இரவு பொழுது இறைவனை வழிபடக்கூடிய காலம் ஆடி முதல் நாள். மாலை 6 மணிக்கு நம்ம வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடணும், எப்பயுமே பண்ணிட்டு வருவோம் இல்லையா. தேவர்களும் இறைவனை வழிபடக்கூடிய நேரம் துவங்குகின்ற மாலை நேரம் துவங்குகின்ற நேரம்தான் ஆடி மாதம். ஒரு ஜோதிட விஷயத்தில் சொல்லணும்னா, கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம், சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சரிப்பார், அதுதான் ஆடி மாதம், கற்கடக மாதம் என்று சொல்வார்கள். கடகத்தில் சந்திரன் உச்சம், அந்த வீட்டிற்கு சூரியன் வந்தால், சந்திரன் என்றால் பவர், சூரியன் என்றால் சிவன், அந்த சிவமானது சக்தி இடத்தில் வருகிற பொழுது சக்தி வழிபாடு செய்வது ஆடி மாதம் என்பது பெரியோர்களால் குறிப்பிடப்படுகின்ற ஒன்று. அப்படி என்றால் சக்தியை வழிபடுகிற பொழுது சிவனை வழிபட்ட பலனும் நமக்கு கிடைத்து விடுகிறது. இதைத்தான் ஆடி மாதத்தில் அம்பிகையினுடைய வழிபாட்டை நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்தார்கள். அது எப்படி சார் வழிபட்டாங்க, என்னென்னலாம் வழிபட்டாங்கன்றது நிறைய இருக்கிறது. அதற்கு வந்து சமயபுரம் மாரியம்மனை சொல்கிறார்கள், ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை சொல்கிறார்கள். நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சாலச்சிறந்தது. இந்த கொரோனா காலத்தில் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் கூழ்வார்த்தோ அது ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டு இரவு நேரத்தில் கும்பசோறு செய்து, அதாவது பல வகை காய்கறிகளோடு குழம்பு வைத்து அதில் முருங்கைக்கீரை வைத்து கொடுக்கிற பொழுது அந்த கொரோனாவினுடைய உச்சம் நிலை இருக்கிறதல்லவா, அந்த தொற்று அது குறைகின்ற வாய்ப்பாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் இப்பொழுது சொல்லவில்லை, பல ஆண்டுகளுக்கு முன்னால், பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்ற ஒரு செய்தி இது. இதில் கிருத்திகை நட்சத்திரம் அன்று திருமண தடை முருகனை வழிபட்டால் திருமண தடை விலகும் என்று சொன்னேன் அல்லவா, அதில் கூட ஒரு தாத்பரியம் இருக்கிறது. செவ்வாய் தோஷத்தையும் விளக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான்.